தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. எந்த நேரத்தில் எந்த முடிவை எடுக்கும் என்பது தெரியாமல் சஸ்பென்ஸ் வைப்பதில் பாஜக கை தேர்ந்தது. அதுபோல் கடைசி நேரம் வரை எந்த முடிவையும் எடுக்காமல் திகிலேற்றுவது காங்கிரசின் பாணி. இந்த சூழலில் பாஜக தன் தேசிய தலைவர் நட்டாவை குஜராத்திலும், காங்கிரஸ் அதன் முன்னாள் தலைவர் சோனியாவை ராஜஸ்தானிலும் ராஜ்யசபாவுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளன. ஏன் இந்த இருவரும் மக்களை சந்திக்கும் லோக்சபா தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற கேள்வி அனைவரிடமும் எழுந்துள்ளது. நட்டா விவகாரத்தில் 2019 ஜூனில் அவர் செயல் தலைவராகவும், 2020 தேசிய தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். தலைமை பொறுப்பை அவர் ஏற்றதில் இருந்து பல மாநில தேர்தல்களில் பாஜகவுக்கு வெற்றி கிடைத்தது. தொட்டதெல்லாம் துலங்கும் என்ற பேச்சு இருந்தபோது அவருடைய சொந்த மாநிலமான ஹிமாச்சலில் ஆட்சியை இழந்தனர். இது தனிப்பட்ட முறையில் நட்டாவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. அதற்காகத்தான் அவருக்கு லோக்சபா தேர்தலில் வாய்ப்பு தரப்படவில்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தவிர லோக்சபா தேர்தலில் நாடு முழுவதும் ஒருங்கிணைந்து பணியாற்ற நட்டாவை ராஜ்யசபா எம்பியாக முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சோனியா எடுத்த முடிவுக்கான காரணம் வேறு மாதிரியாக கூறப்படுகிறது. 1999 இருந்து லோக்சபா எம்பியாக இருந்து வரும் அவர் உடல்நிலை மற்றும் வயதை காரணம் காட்டியுள்ளார். அது ஓரளவுக்கு உண்மைதான். அவரது உடல்நிலை தீவிர பிரச்சாரத்துக்கு ஒத்துழைக்காது. ஆனாலும் வேறு சில முக்கிய காரணங்களும் கூறப்படுகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ரபரேலி தொகுதியின் எம்பியாக உள்ள அவர் வரும் தேர்தலில் அங்கு வெற்றி வாய்ப்பு மங்கலாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தொகுதியின் கடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் 4வது இடத்தை பிடித்தது. இது தவிர ஒட்டுமொத்தமாக 2.3% ஓட்டுகளுடன் மாநிலத்தில் 2 சட்டசபை தொகுதிகளில் மட்டுமே வென்றது. இப்போது உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்துள்ளதால் லோக்சபா தேர்தலில் காங்கிரசுக்கு வெற்றி கிட்டுமா என்பது தெளிவில்லாத நிலைதான் எனவும் அரசியல் கருத்துக்கள் எழுந்தன. இதனாலேயே சோனியா ஒதுங்கியுள்ளார். 1991 முதல் டெல்லியில் உள்ள 10 ஜன்பத் சாலை பங்களாவில் சோனியா வசித்து வருகிறார். எம்பி பதவியை இழந்தால் அதை இழக்க நேரிடும் என்பதால் ராஜ்யசபா தேர்தலை அவர் தேர்ந்தெடுத்ததாகவும் கூறப்படுகிறது.